வணக்கம் நண்பா நான் உங்க ஸ்டடி பாய் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் பென்டென் கிரியேட்டர்ஸோட ஈ அடிச்சான் காப்பியில் உருவாக்கப்பட்ட சில கேரக்டர்ஸ் அண்ட் ஏலியன்ஸை பற்றி தெளிவாகவே நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வரிசையில் இது மூணாவது எபிசோட் சரி வள வளன்னு பேசாமல் டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பதிலாக பெல் அடிச்சு விட்ருங்க இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது கிளான்சி கிளாசிக் சீரீஸ்ல வரக்கூடிய சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இவரை முத முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இவர் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் இவருக்குள்ள ஏற்பட்ட மியூட்டேஷனால இவருக்கு வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ற பவர்ஸ் கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இவரால் எல்லா வகையான பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் பக்ஸ் ஆன்ஸ் பீஸ் காக்ரோச்சஸ் ஸ்பைடர்ஸ் சொல்லி எல்லா வகையான பூச்சிகளையுமே இவரால ரொம்ப சுலபமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க இந்த கேரக்டரை நம்ம பெண்டியன் கிரேட்டர்ஸ் வந்து எங்கிருந்து ஆட்டையை போ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற இங்கே நம்ம நருட்டோ சீரீஸ்ல இருந்து தான் இந்த கேரக்டரை வந்து நம்ம கிரியேட்டர்ஸ் வந்து ஆட்டையே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது நம்ம நருட்டோ சீரீஸ்ல வரக்கூடிய ஷீனோ அப்படிங்கிற இந்த கேரக்டர் மேலே இன்ஸ்பைர் ஆகி தான் கிளான்சியை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த ஷீனோவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து அபுராமி கிளானை சேர்ந்தவர் இந்த கிளான்ல இருக்கிறவங்களுடைய மிக முக்கியமான பவரே அவங்களால எல்லா வகையான பூச்சிகளையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த பூச்சிகளை பயன்படுத்தி ஈரானோட எதிரிகளை வந்து இவங்களால பயங்கரமா டேமேஜ் பண்ண முடியும் நிறைய வார்ல கூட இதை பயன்படுத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க இதுதான் இவங்களோட மெயின் பவரே இதை அப்படியே காப்பி அடிச்சுதான் நம்ம பென்டின் கிட்ட என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கிளான்சியே உருவாக்கி வச்சிருப்பாங்க ரெண்டு பேரோட பவருமே சிமிலராக தான் இருக்கும் அதுலயும் முக்கியமா நீங்க இந்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளான்ஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா தன்னுடைய கைகளை நீட்டி கைக்குள்ள இருந்து அந்த பூச்சிகளை வந்து தன்னுடைய கைக்குள்ளே இருந்தே வர வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இது அப்படியே உங்களால் நருடோவலையும் பார்க்க முடியும் நருடோவில் பாத்தீங்க அப்படின்னா சீனோ இதே மாதிரி தன்னுடைய கையை நீட்டு வர அவருடைய கைகளுக்குள்ள இருந்து அந்த பூச்சிகள் வர மாதிரி காட்டியிருப்பாங்க இதை அப்படியே காப்பி அடிச்சுதான் பென்டன் கேட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது ஸோ கிளான்சி வந்து ஒரு ஈயடிச்சான் காப்பியில் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சிக்க முடியுது ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ரேத் இது என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ஏலியன் இதோட டிசைன் பவர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக இதோட குழந்தத்தனமான பேச்சாக இருக்கட்டும் அந்த சண்டையாக இருக்கட்டும் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏலியன் அப்படின் தான் சொல்லணும் நீங்கள் கான் ஆஃப் ரேத் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக நம்ம சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் மாதிரி நீங்கள் பிர்சனல் நம்பர் செவன் செவன் ஃபைவ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற எப்பிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே விழுந்து ஒரு பெரிய பள்ளம் உருவாகி இருக்குங்க அந்த பள்ளத்துக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் ரொம்பவே குழந்தைத்தனமா இது நடக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க ஓகே நம்ம டாப்பிக்கை விட்டு வேறக்கோ போகிறோம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம டாபிகில் வந்துடுவோம் இந்த ரேத்தை வந்து பென்டென் கிரியேட்டர்ஸ் எங்க இருந்து இன்ஸ்பைர் ஆகி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நருட்டோ சீரீஸ்ல இருந்து தான் இந்த கேரக்டரையும் இவங்க சுற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ கிளாசிக் சீரீஸ்ல வந்து எ கிளாஷ் ஆஃப் ஃபேட் யூ கேன் பிரிங் மி டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்குங்க இந்த எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா சுசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லனை வந்து காட்டியிருப்பாங்க இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சக்தி அடையிறதுக்காக நம்ம ஓரோச்சி மாறு இருக்கார் பார்த்தீங்களா அவர் கண்டுபிடிச்ச ஒரு மருந்தை வந்து இவர் குடிச்சிருப்பாரு அந்த மருந்து இவருக்கு அதிகமான சக்தியை கொடுக்கறதோட சேர்த்து இந்த ஃபார்மையும் கொடுத்துருக்கோம் அதாவது பாதி புலி பாதி மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஃபார்மை வந்து கொடுத்துருக்கோம் இதை பார்த்த பெண்டின் கிரியேட்டர்ஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி போய் இதைத்தான்ப்பா நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த கேரக்டரோட டிசைனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொஞ்சமாக பட்டிட்டு அப்படின்னு பார்த்து புதுசாக ஒரு கேரக்டரை உருவாக்கிட்டாங்க அதுதான் நம்ம ரேத் ஸோ நம்ம ரேத்தும் ஒரு ஈயடிச்சாம் காப்பியில் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்த தெளிவாகவே நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல காட்டப்பட்ட அந்த மிசூக்கி அப்படிங்கிற விழுனோட டிசைனை அப்படியே நம்ம ராத்து கொடுத்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரையும் பாருங்களேன் அச்சஸ்ல ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சில மாற்றங்கள் தான் தலைவர்கள் மூடி அப்புறம் இந்த காது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றமா இருக்குமோ தவிர நிறைய விஷயம் இவங்களுக்கு சிமிலரா இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க சந்தேகமே வேண்டாங்க இந்த மிசுக்கிங்கிற கேரக்டர் காப்பி தான் நம்ம பெண்டின் கிட்ட என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த கேரக்டரை உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம ராத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனா நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரேத்தோட தோற்றத்தை மட்டும் தான் மிசுக்கியை பார்த்து உருவாக்கி வச்சிருக்காங்க அவரோட பவர்ஸ் எல்லாமே எக்ஸ்மென்ல வரக்கூடிய கோழியை உள்வெறி நான் பார்த்து காப்பி அடிச்சது நான் ஒரு இடத்துல இருந்து சுட்டாதான கண்டுபிடிப்பீங்க இஷ்டத்துக்கு ரெண்டு மூணு இடத்துல சுட்டேன்னு வச்சுக்கீங்களா எப்பரா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு ரெண்டு மூணு இடத்துல கை வச்சு விளையாடி இருக்காங்க அப்பவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அதுதான் விஷயமே இந்த இடத்துல வந்து இவங்க நருடோவை நருடோவை பார்த்து தான் டிசைனை உருவாக்கியிருக்காங்க உள்வெளின வச்சு தான் பவர்ஸ் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பச்சையாகவே தெரியுது அவங்க எப்படி தான் மாற்றி மாற்றி காப்பி அடித்தாலுமே நம்மளால சுலபமாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது மூணாவது நம்ம பார்க்க போகிறது எலினா வேலிடர்ஸ் இவங்களை வந்து பென்டென் ஏலியன் ஸ்வாம் அப்படிங்கிற லைவ் ஆக்ஷன் மூவியில் தான் முத முதல்ல காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமா அல்டிமேட்டிலின் சீரிஸ்ல வரக்கூடிய ரிவெஞ்ச் ஆஃப் சுவாம் அப்படிங்கிற எபிசோட ரெண்டாவது முறையாக காட்டியிருப்பாங்க அந்த எபிசோடல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலினா வந்து நேனோ சிப் குயினா இருக்கிற மாதிரியும் அவங்களோட ட்ரூ ஃபார்மையும் காட்டியிருப்பாங்க பார்க்கவே படு மாசா இருக்கு அந்த ட்ரூ ஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா இதுவும் ஒரு காப்பி கேட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு டிசைன் தான் இந்த மார்பலில் வந்து ஹேலா அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அதாவது நம்ம தோர இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட அக்கா தான் இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே மார்பலத்தினோட காமிக்ஸில் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க இந்த கேரக்டரோட டிசைனை அப்படியே காப்பி பண்ணி தான் நம்ம இளைஞாவே உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனால் இதை ஈ காப்பி அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே நிறைய வித்தியாசங்களை வந்து காட்டியிருப்பாங்க சோ இதை வந்து ஒரு இயடிச்சங்காப்பின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் பச்சையா தெரியுதுங்க ரெண்டு கேட்டருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத பார்த்த உடனேயே பச்சையாவே தெரியுது அதனால தான் இந்த லிஸ்ட்லயே சேர்த்து விட்டுருக்கேன் நாலாவது நம்ம பார்க்க போறது ஜூலி ஜூலி வந்து ஒரு சாதாரண ஹியூமன் தாங்க ஆனால் அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு பெட் இருக்கு அதுதான் நம்ம ஷிப் ஷிப் வந்து ஒரு டாக் டாக்லே கல்வெனிக் மெக்கம் ஆஃப் ஏலியன் ஃபோர் சீரீஸ்ல வரக்கூடிய டோன்ட் ஃபியர் ரிப்போ அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஷிப் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஜூலியோட உடம்புல ஒரு ஆர்மர் மாதிரி ஃபார்ம் ஆகி கடைசியில் ஒரு பவர்ஃபுல்லான சூட்டு மாதிரி மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த சூட்டுக்குள்ள இருக்கிற ஜூலியால் இந்த சூட்டை ரொம்ப சுலபமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்குள்ள இருக்கிற வெப்பன்ஸை கூட இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டி இருப்பாங்க கூடவே ஜூலியால அந்த சூட்டுக்குள்ள இருக்கும் போது பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி த அல்டிமேட் எனிமி பார்ட் டூ அப்படிங்கிற எபிசோட்ல ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க இன்னும் ஏகப்பட்ட பவர்ஸ் வந்து இந்த சூட்டுக்கு இருக்கு அப்படிங்கறதா உண்மை அதை ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க ஆனா இந்த சூட்டு கூட ஒரு காப்பி அடிச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சூட் தான் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது எங்க இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்வல்ல வரக்கூடிய அயன்மேன் நிறைய பேரோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோவாக இருக்கக்கூடிய அயன்மேனோட சூட்டை காப்பி அடிச்சு தான் இந்த சூட்டையே உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியாது நிறைய இடத்துல வந்து இவங்க தெளிவாகவே காட்டியிருக்காங்க ஸோ சந்தேகமே வேண்டாம் அயன்மனோட சூட் மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சூட்டை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனால் ரெண்டுக்குமே அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் நிறைய வித்தியாசங்களை பண்ணி வச்சிருப்பாங்க அதனால தான் இது வந்து ஒரு ஈயடிச்சாங்க காப்பி அப்படின்னு சொல்ல முடியல ஆனால் ரெண்டு இதோட பவர்ஸுமே ஒன்று தாங்க இருந்தும் அதிகமான வெப்பன்ஸை வர வைக்க முடியும் அதுல இருந்தும் அதிகமான வெப்பன்ஸை வர வைக்க முடியும் இதை வச்சும் பறக்க முடியும் அதை வச்சும் பறக்க முடியும் இதுக்கும் டியூரபிலிட்டி ஜாஸ்தி அதுக்கும் டியூரபிலிட்டி ஜாஸ்தி இருந்து எனர்ஜி பிளாஸ்டர்ஸை வர வைக்க முடியும் அதிலிருந்து எனர்ஜி பிளாஸ்டர் வர வைக்க முடியும்னு சொல்லி இப்படி நிறைய ஒற்றுமைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த லிஸ்ட்லேயே சேர்த்து வச்சிருக்கேன் ஸோ அயன்மனோட சூட்டை காப்பி அடித்து தான் இந்த டிசைனையே கிரியேட்டர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது இதுவும் ஒரு காப்பி கட் சம்பவம் அஞ்சாவது நம்ம பார்க்க போறது ஹீட் பிளாஸ்ட் ஆமெட்ரிக்ஸ் கைக்கு கிடைச்ச உடனே பென்டெனிசன் வந்து முதன் முதல்ல ஆன ஒரு ஏலியன் அப்படின்னா அது நம்ம ஹீட் பிளாஸ்ட் தாங்க பார்க்கறதுக்கே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஏலியனும் ஒரு ஈயடிச்சான் உருவாக்கப்பட்ட ஒரு டிசைன் தான் அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது இதோட தோற்றத்தை பாத்தீங்க அப்படின்னா தலையில வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் மண்டையோடு வெளியே தெரியற மாதிரியும் காட்டியிருப்பாங்க இந்த டிசைனை இருந்து காப்பி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பில் வந்து கோஸ்ட் ரைடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டர் இருக்குங்க அதோட டிசைனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் சில மாற்றங்களை மட்டும் பண்ணியிருக்காங்க நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணல ஒரு சில மாற்றங்களை மட்டும் பண்ணி நீ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஹீட் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன தான் சோத்துக்குள்ளே பூசணிக்கு அவன் மறைச்சி வச்சாலும் அது வெளியே தெரியத்தானே செய்யும் ஸோ தெரிஞ்சிருச்சு தெளிவாக புரிஞ்சிருச்சு ஆனால் ஹீட் பிளாஸ்டோட பவர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம கோஸ்ட் ரைடர் கூட ஒத்து போகாது அது வந்து எக்ஸ்மேனில் வரக்கூடிய ஹியூமன் டார்ச்சு கிட்டேருந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காங்க எப்போ நீ கொஞ்சம் தான் நீ குஞ்சந்தாங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம ரேத் விஷயத்தில் சொன்னல அப்பியரன்ஸை ஒரு பக்கத்துலேருந்து களவாண்டாங்க பவர்ஸ் ஒரு பக்கத்துலேருந்து கிளாண்டாங்கிற மாதிரி இந்த இடத்துலையும் அதே சம்பவத்தை தான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க இதுவும் ஒரு காப்பி கேட் சம்பவம் தான் ஈயடிச்சாங் காப்பியில் நம்ம ஹீட் பிளாஸ்டை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க என்ன தான் காப்பி அடிச்சிருந்தாலுமே ரொம்பவே அழகாக பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் எனக்கு ஹீட் பிளாஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரெட்டுங்க ரேத்தும் ரொம்பவே ஒரு ஃபேவரெட்டுங்க இந்த ரெண்டு கேரக்டருமே காப்பியடிச்சு உருவாக்கினாலும் பரவாயில்ல ரொம்ப அழகாகவே அவங்க வந்து உருவாக்கி நம்ம கொடுத்துருக்காங்க அவரோட கதையாக இருக்கட்டும் அதோடய கேரக்டர் டெப்த்தாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி தான் அவங்க டிசைனே பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து அவங்கள வந்து குறையே சொல்ல முடியாதுங்க பென்டின் கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் குறையே சொல்ல முடியாது ரொம்பவே நல்லாவே கொடுத்து வச்சுருக்காங்க அவ்வளவு இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அடிச்சு விட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது பென்டென்சன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்க எடுத்துக்கிட்டேன் பை பாய் சி